ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங். நான் ஐஸ்வர்யா கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சுவையான, உடம்புக்கு பல நன்மைகள் தரக்கூடிய ஆட்டுக்கால் பாயா குழம்பு எப்படி நம்ம ஈஸியான மெத்தட்ல சூப்பரா செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, நம்ம ஆட்டுக்கால் கடையில வாங்கும் போதே நமக்கு தீயில வாட்டி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ஒரு ஹாட் வாட்டர்ல 10 மினிட்ஸ் போட்டு, பழைய டூத் பிரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு நீங்க ரப் பண்ணீங்கன்னா மேல இருக்கிற அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி எல்லாம் போட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக நீங்கள் வதக்கிக்கோங்க, கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆகணும்ட்டு இல்லை. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளி பழத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அதையும் நம்ம லேசாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப் கூட பண்ணி சாப்பிடலாம். அந்த ரெசிபி நான் சீக்கிரமாக என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தனி மிளகாய் தூள் கூட 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் பீசஸ் எல்லாம் இதில் போட்டு கலந்துடலாம். ஆட்டுக்கால் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பிகாஸ் அதில் நடுவில் கொலாஜன் அப்படின்ற ஒரு சாஃப்டான பகுதி இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கும் சரி, நம்மளோட போன் ஸ்ட்ரென்தனிங்க்கும் சரி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நமக்கு பெரியவங்கெல்லாம் கை கால் ஃப்ராக்சர் ஆயிருந்தால் இந்த மாதிரி ஆட்டுக்காலில் சூப் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு சீக்கிரமாக ரிக்கவர் ஆகணும்ட்டு இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு 3 கப் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போது இதை கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது குறைஞ்சது 15-20 விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா தான் இது நல்லா வேகும். நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா கால் வெந்திருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 15 விசில் விடணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காவோட 1/2 ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா, கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் இதை இப்படியே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வந்து வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப்பு தண்ணி இதில் நம்ம லேசாக ரின்ஸ் பண்ணிவிட்டு 5-7 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆட்டுக்கால் பாயா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுவையான ஆட்டுக்கால் பாயா குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் சீக்கிரமே வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.